உணவே மருந்து, மருந்து உணவு என்பது நமது சித்த மருத்துவத்தின் சித்தாந்தமாகும். அதன் அடிப்படையில் நமது நாட்டின் பூர்வீக மூலிகைகள் பல நமது அன்றாட உணவில் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் ஒன்றுதான் வெந்தயம். இந்த வெந்தயம் பல வகையான உடல் நோய்கள் மற்றும் குறைபாடுகளுக்கு தீர்வாக உள்ளது. அது என்னென்ன என்பதை இங்கு பார்க்கலாம். இதய ஆரோக்கியம். வெந்தயம் அடிக்கடி உட்கொண்டு வருபவர்களுக்கு ரத்தத்தில் கொழுப்பு படிவதை தடுத்து பிற்காலத்தில் இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படாமல் காக்கின்றது. தோல் நோய்கள். நமது தோள்களில் கிருமி தொற்றால் ஏற்படும் அரிப்பு மற்றும் சில பூச்சிக்கடிகளால் கொப்பளங்கள், புண்கள் போன்றவை ஏற்படுகின்றன. இதற்கு வெந்தயத்தை உலர வைத்து தூளாக்கி அதனுடன் கஸ்தூரி மஞ்சளை கலந்து இரண்டையும் சிறிது தண்ணீர் விட்டு குழைத்து அரிப்புகள், புண்கள் ஏற்பட்ட இடங்களில் தடவி சிறிது நேரம் கழித்து குளிக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து செய்து வர நோய் குணமாகும். செரிமான கோளாறுகள். ஒரு மனிதனுக்கு செரிமான உறுப்புகள் ஆரோக்கியமாக இருந்தாலே அவன் எந்த நோய்களையும் அண்டாமல் நலமாக இருக்க முடியும். உண்கின்ற உணவு செரிமானம் ஆய்வதில் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு வெந்தயத்தை நன்றாக அரைத்து விழுதாக்கி வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர செரிமான பிரச்சனை நீங்கும். நீரிழிவு. கணையத்தில் இன்சுலின் என்கின்ற சுரப்பில் கோளாறு ஏற்படுவதால் ஒருவருக்கு நீரிழிவு நோய் ஏற்படுகின்றது. வெந்தயம் மற்றும் வெந்தய கீரைகளை அடிக்கடி உண்ண நீரிழிவு ஏற்படாமல் தடுக்கும். ஏற்கனவே நீரிழிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதன் தீவிரத்தன்மையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும். சிறுநீரகம். ரத்தத்தில் கலந்துள்ள நஞ்சு பொருட்களை வெளியேற்றும் செயல்களை செய்வது சிறுநீரகங்களாகும். வெந்தயம் ஊற வைத்த பின்னர் நீரையோ அல்லது வெந்தயத்தை வேக வைத்த நீரையோ அருந்துபவர்களுக்கு சிறுநீரகங்களில் கற்கள் உருவாக்குவதை தடுக்கும். ஜீரம் மற்றும் நெடுநாட்கள் மருத்துவமனைகளில் இருந்தவர்கள் பல மருந்துகளை உட்கொண்டு அவர்களின் உணவு குழாய் மற்றும் ஜீரண உறுப்புகளில் புண்கள் ஏற்பட்டிருக்கும். இப்படிப்பட்டவர்கள் அரிசி கஞ்சியில் சிறிது வேக வைத்த வெந்தயத்தை கலந்து கொண்டு வர உடல் பலம் பெறும். வயிற்றுப்புண்களும் குணமாகும். தலைமுடி உச்சந்தலியை வெளிப்புற சீதோஷணங்களில் காக்கின்றது. இதனால் இன்று பலருக்கு தலைமுடி உதிர்வது ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருக்கின்றது. நீரில் உரிய சிறிது வெந்தயத்தை பசும் தயிரில் கலைந்து அரைத்து தலையில் நன்றாக தைத்து ஊற வைத்து சிறிது நேரத்தின் பின்பு தலைக்கு ஊற்றிக்கொள்ள வேண்டும். இதை தொடர்ந்து வர முடி உதிர்வு பிரச்சனை நீக்கும், முடி மேன்மையாகும். புற்றுநோய் தடுப்பு. வெந்தயத்தில் உள்ள பல இயற்கை வேதிப்பொருட்கள் புற்றுநோய்கள் செல்கள் உருவாகாமல் தடுத்து வருகின்றது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதை அதிகம் உணவில் சேர்த்துக் கொள்வது தீவிரத்தன்மையை குறைக்கின்றது. மாதவிடாய் பிரச்சனைகள். ஒவ்வொரு பெண்களுக்கும் ஏற்படும் இந்த மாதவிடாய் இயற்கையானதே. ஆனால் சில பெண்களுக்கு மட்டும் இது வலி நிறைந்ததாக மாறிவிடுகின்றது. இப்படியான வலி நிறைந்த காலத்தில் இரவு நேரத்தில் சிறிது வெந்தயங்களை அரைத்து சாப்பிட்டு சிறிது நீரை அறிந்து வர குணம் கிடைக்கும். இப்படிப்பட்ட மருத்துவ குணங்கள் நிறைந்த வெந்தயத்தை தினமும் உட்கொண்டு வந்தால் நமது உடல் ஆரோக்கியமாக காணப்படும்.